திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி காய்கறி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 4 பேருக்கு அரிவாள் வெட்டு. இந்த நாள் 4 மணி நேரம் சுமை இழக்காத காரணத்தினால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சி காந்தி மார்க்கெட்டில் தினந்தோறும் 20 முதல் 25 டன் வரை திண்டுக்கல் மாவட்டம் சுற்றியுள்ள பகுதியிலிருந்து காய்கறிகள் இறக்குமதி செய்யப்பட்டு வர்த்தகம் நடைபெறும். நேற்று நள்ளிரவில் மார்க்கெட்டில் கடை நடத்தி வரும் அபிபுல்லா தனது கடைக்கு சுமையை இறக்குவதற்காக சுமை தூக்கும் தொழிலாளர்களை அழைத்துள்ளார். இதில் அபிபுல்லாவிற்கும் சுமை இருக்கும் தொழிலாளர்களுக்கும் வாய் தகராறு முற்றி கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனை மார்க்கெட்டில் உள்ள சங்கத்தினர் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் அபிபுல்லா ரவுடி கும்பலை வரவழைத்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 4 பேரையும் கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களால் தாக்கியுள்ளார். இதில் 4 பேரும் காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இச்சம்பவத்தை கண்டித்து மார்க்கெட்டில் பணிபுரியும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மற்றும் திண்டுக்கல் நகரில் உள்ள அனைத்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அதிகாலை இறக்க வேண்டிய காய்கறி மூட்டைகளை இறக்காமல் போராட்டம் நடத்தியுள்ளனர். இதனால் காந்தி மார்க்கெட்டில் 4 மணி நேரம் காய்கறிகள் விற்கப்படாமல் வர்த்தகம் பாதிப்படைந்துள்ளது. இப்பிரச்சினைக்கு சமூக தீர்வு காண்பதற்காக ஒரு நாள் விடுமுறை விட்டு பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்தனர். உள்ள கடையாளர் அபிபுல்லாங்கிறவரு இறக்க விஷயமா ஒரு சின்ன தகராறு நடந்திருக்கு. அதற்காக அவர் தகராறு வார்த்தைகளை சொல்லி லோடு மேனை பாதிக்கிற அளவுக்கு சத்தம் போட்டிருக்காரு. மீதி ஆட்களை வச்சு மிரட்டி இருக்காங்க. அதனால காந்தி மார்க்கெட்டு நாளைக்கு ஒரு நாள் இயங்காது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து சுமை தூக்கும் தொழிலாளர்களும் ஆதரவு கொடுத்து ஒன்று சேர்ந்து இந்த கூட்ட நாளைக்கு அடைப்புக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். என் பேர் சார்லஸ். நாளைக்கு காந்தி மார்க்கெட்டு காய்கனி அனைத்துமே மூடப்படும், இயங்காது. திண்டுக்கல் அனைத்து இறக்கு லோடு பண்ணு மற்ற ஏற்று லோடு பண்ணு அனைத்து சுமை தூக்கும் தொழிலாளர் சார்பாக இதை நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டமாக முன்வைக்கிறோம்.